ஹலோ நண்பர்களே, வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்டுடியோஸ். நான் உங்கள் ரூபன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரில் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு டியூட்டோரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீஸ் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு ஒரு மூணு கிளிப்ஸ் உங்களுக்கு சாம்பிள் கிளிப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஈஸியான டியூட்டோரியல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் அந்த சாம்பிள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதை எப்படி டியூட்டோரியல்லாம் காமிக்க போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைல்லையோ அல்லது கேமராலேயோ கையில் வீடியோவை எடுத்துக்கணும். அதாவது எப்படின்னு பாருங்கள். அதாவது நம்ம பண்ண போகிற ரா ஃபுட்டேஜ் இதுதான். நம்ம வந்து மொபைல் எடுத்தது, இது வந்து டோட்டலாக வந்து மொபைல் எடுத்தது. மொபைல் நீங்கள் எடுக்கிறப்ப கையில் வச்சு தான் எடுக்கணும். அதே மாதிரி கேமராவில் நீங்கள் எடுக்கிறப்ப கையில் வச்சு தான் எடுக்கணும். ஸ்டடி கேமராவில் வச்சிடாதீங்க, எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ட்ரைபேடு போட்டால் ட்ரைபேடு கையில் தூக்கிட்டு நீங்கள் மூமெண்ட் கொடுத்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர் ரைட் அண்ட் லெஃப்டில் மூமெண்ட் லைட்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ராஜெக்ட் டேபில் நம்ம ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த நம்மளோட வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேருந்து எது வரன்றது இன் அண்ட் அவுட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எனக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகிறது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இன்னுக்கு இது, ஓகேங்களா? ஓகே, அவுட்டுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து 1920x1080p இருக்கணும், ஹெச்டி டிவி இருக்கணும், ஓகேங்களா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு காம்போசிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வீடியோவில் நம்ம செலக்ட் பண்ண இந்த இன் அண்ட் அவுட்டை காம்போசிஷன் ட்ராக் பண்ணணும். அதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து காம்போசிஷன் வந்து வீடியோ வந்து காம்போசிஷனில் ட்ராக் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, எஃபெக்ட்ஸ் பேனல் போனீங்கன்னா 3D கேமரா அப்படின்னு அடிச்சிங்கன்னா 3D கேமரா ட்ராக்கர்னு ஒரு பிளக்கின் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி வீடியோ மேலே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனலைசிங் பேக்ரவுண்ட் சொல்லி வீடியோ ஓட ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரேமாக வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். டோட்டலாக 283 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகி முடிச்சிடும். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3D கேமரா வந்து நம்ம வீடியோ வந்து ட்ராக் பண்ணி முடிச்சிருச்சு. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டாட்ஸ் வரும். டாட்ஸ் பக்கம் கர்சர் சும்மா கொண்டு போனீங்கனாலே இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். இது வந்து 3D நம்மளோட கேமரா மூவ்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த டாட் உங்களுக்கு காட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கிளிக் பண்ணாமல் இருக்கும், இது சும்மா மேலே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டாட் உங்களுக்கு காட்டிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இமேஜ் ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த பிஎன்ஜி ஃபைலை இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் டேப்குள்ளே போய்க்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் டேப் வந்துடும், தேட வேணாம். ஓகே, இப்போ அந்த இமேஜை நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ நான் அந்த கார்டு இமேஜ் ஒன்று உள்ளே கொண்டு வரேன். தென் வந்து ஒரு பேப்பர் இமேஜ் ஒன்று நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபெக்ட் பேனலில் போனீங்கன்னா 3D கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் வருதா, இதில் வந்து மிடில் ஒரு டாட்டை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் சாலிட் அண்ட் கேமரா கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ என்னென்னா, நம்ம காம்போசிஷனில் 2 க்ரியேட் ஆகிருக்கும். காம்போசிஷனில் ஒரு 3D கேமரா ட்ராக்கர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு 3D சாலிட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். சாலிட் வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ண அந்த இமேஜ் இருக்குல்ல, சீட்டு இமேஜ், அந்த கார்டு, அதை கொண்டு வந்து கேமராவுக்கு மேல் ஏரில் வரமே போட்டுக்கிறேன். இதை நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், கார்டு ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்டு லேயரை 3D லேயராக மாற்றிக்கணும். இதுதான் வந்து 3D லேயர் ஐக்கான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3D லேயர் மாறி. இப்போ இது 3D லேயராக மாறிச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து க்ரீன் ஆரோ, ரெட் ஆரோ, ப்ளூ ஆரோ, இதுமாதிரி மூணு ஆப்ஷன் வரும். மூணு ஆரோ க்ரியேட் ஆகிருக்கும், அப்படின்னா அது 3D லேயராக மாறிச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து
இந்த கார்டோட பொசிஷன் நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த கார்டு நம்ம கேமரா மூவ்மெண்ட் எடுத்தாப்புல மேட்ச் மூவ் ஆகும். பாருங்க, மூவ் ஆகுதா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கார்டோட பொசிஷனை வந்து நான் கரெக்டாக செட் பண்ண போகிறேன். அதாவது இந்த இடத்துல நமக்கு வீடியோ ஃபுல் ஃப்ரேமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, கார்டை வந்து பொசிஷன் மாற்ற போகிறேன். பொசிஷன் மாற்றுறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் மட்டும்தான் பொசிஷன் மாற்ற முடியும். இப்போ போய் இந்த ப்ளூ ஐக்கான் மேலே உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா இசட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணணும். பேக்கில் ட்ராக் பண்ணிங்கன்னா கேமரா ஒட்டி ஃப்ரண்ட்டில் வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கேமரா லென்ஸோட பக்கத்தில் வருது. ஓகேவா? நல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பொசிஷன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் மூவ் பண்ணி இங்கே கூட ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன், இங்கே நான் வச்சிடறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு இடம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம எங்கே பொசிஷனில் அந்த கார்டை நிப்பாட்டி வச்சோமோ அங்கேயே தான் அது நிற்கும், வித்து கேமரா மூவ்மெண்ட்டோடு நிற்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்னொரு பிஎன்ஜி உள்ளே இருக்கோம். இப்போ வந்து பேப்பர் பிஎன்ஜி நான் உள்ளே இருக்கிறேன், கார்டுக்கு மேலே சும்மா லேயரை வச்சுக்கிறேன். இந்த பிஎன்ஜி அதே மாதிரி நான் வந்து 3D மாற்றிக்கிறேன். 3D மாற்றுறேன்னு அதே மாதிரியே இதுவும் நிற்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடம் செக் பண்ணிக்கோங்க, அது மூவ்மெண்ட் ஆகுதான்ட்டு. ஓகே, மூவ்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ரேம் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேணும் நீங்கள் சைஸை வந்து பெருசாகிக்கலாம். எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வரும், ஸ்கேலில் லைட்டாக சைஸை பெருசாக்குங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், அந்த பேப்பர் வந்து கரெக்டாக உட்காந்துங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஓகே, பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. ஓகே, கார்டு பேப்பர் நம்ம போட்டாச்சு. ஓகே, இதுதான் வந்து மெயின் கண்டென்ட்டுங்க. நீங்கள் வந்து எத்தனை பிஎன்ஜி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம், எவ்வளோ ஆட் பண்ணாலும் செமையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் இன்னொரு இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்து பாருங்கள், நிறைய கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த கார்ட்ஸை அதே மாதிரி இங்கே இறக்குறீங்க, இதை 3D மாற்றுறீங்க, பொசிஷன் நல்லா ஃபுல் ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த இடத்துல உள்ள இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் பண்ணி பெருசாகிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு சும்மா ஒரு செக்அப் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேமரா மூமெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த பிஎன்ஜி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சிம்பிள். ஓகே, இப்போ இந்த கார்டோட பொசிஷன் கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம். நிறைய கார்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மியாக மட்டும் வச்சுக்குவோம் மட்டும் போகும். ஓகே, ஃபைலை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோ ஃபைலை, அந்த ஃபயர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபயர் வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே மெத்தட் தான் கொண்டு வந்து இந்த கார்ட்ஸ்க்கு அப்பில் வந்து இந்த லோகோ வச்சுக்கிறேன். இது வந்து பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது, இதை மாத்திரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னரில் இருக்க இந்த எக்ஸ்பெண்ட் ஆல் கொலாப்ஸ் இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது டாகுல் ஸ்விட்சஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் வரும், இதை நீங்கள் மாற்றுறீங்கன்னா முதல் வந்து இப்படி இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளெண்டிங் மோட்ஸ் வரும். இதில் இந்த ஃபயரில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணி என்ன கொடுத்துக்கணும்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கணும். ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து குறித்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயரோடு இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபயர் வந்து நம்ம இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த பேப்பரில் வந்து அந்த ஃபயர் எரியிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ வந்து 3D லேயராக மாற்றிக்குவோம். ஓகே, 3D லேயரை மாற்றினதுக்கப்புறம் இதோட பொசிஷனை காப்பி பண்ணி இந்த ஃப்ளேமில் பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த ஃபயர் வந்து அந்த பேப்பரில் எரியிற மாதிரி இருக்குங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஃபயரை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்குவோம். லைட்டாக பேப்பர் முன்னாடி கொண்டு வரணும், ஸோ கொஞ்சம் லைட்டாக முன்னாடி கொண்டு வரேன். சாரி, ஓகே. இப்போ வந்து இதோட வந்து நம்ம கொஞ்சம் கலர் கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணிக்குவோம். எப்படின்னா, நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், லைட்டாக நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா, சிசி கலர் நியூட்ரலைசர் அப்படின்னு ஒரு ப்ளகின், அதை வந்து ட்ராக் பண்ணி வீடியோவுக்கு மேலே விட்டுக்கிறேன். விட்டுக்கிட்டேன்னா கலர் வந்து லைட்டாக உங்களுக்கு எந்த லுக்கு வேணுமோ அந்த அந்த ஸ்டைலில் நீங்கள் கலர் கரெக்ஷன் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த கலரில் நான் வந்து வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்களோட அவுட்டை பொறுத்து இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதோட ஸ்பீட் ரேம்ப் பண்ண போகிறோம். ஸ்பீட் ரேம்ப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ப்ரைஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீ காம்போசிஸ் பண்ணவான்னு கேட்கும். ப்ரீ காம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அடங்கினா ஒரு ஃபைலாக மாறிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டரில் போடுற மாதிரி தான், இது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, இப்போ 10 செகண்டோட தான் ஃபைல் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த சீட்டு கட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, வீடியோ கிளிக் பண்ணுறேன், இந்த சிசி நியூட்ரலைசரில் கண்ட்ரோல் சி காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்ட்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்ட்ஸ்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுலேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மூணுலேயுமே நம்ம ஒரே கலராக நம்ம மாற்றிட்டோம். இப்போ திருப்பி இந்த ப்ரீ கம்போசனுக்குள்ளே போனோம்ல, அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த கம்போசனுக்குள்ளே திருப்பி வந்துட்டிங்கன்னா ப்ரீ கம்போசன் ஃபோல்டர் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்பீடு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி, சாரி, ரைட் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி டைம் எனேபிள் டைம் ரீமேப்பிங் கொடுத்துக்கணும். எனேபிள் டைம் ரீமேப்பிங் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, எஃபெக்ஷன் பேனல் போய் சிசி டைம், சாரி சிசி டைம் இல்லை, வெறும் டைம்னு அடிங்க, டைம் டைம் வெர்ப், டைம் வெர்ப் எடுத்து இதை ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டர், அதாவது ப்ரீ கம்போஸ் ஃபோல்டர் மேலே விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்பீடு வந்து 50 இருக்கும். ஸோ வந்து இதை நார்மலாக இருக்கணும், அதனால வந்து ஸ்பீடை வந்து 100 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்பீடு வந்து 100 இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 100 ஸ்பீடில், அதாவது நார்மலாக நம்ம என்ன ஸ்பீடில் ஒர்க் பண்ணோமோ அந்த ஸ்பீடில் தான் இப்போ ஃபைல் வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. ரெண்டர் ஆனாலும் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அது இந்த க்ரீன் கலரில் ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் 100 ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கு நம்மளோட வீடியோ. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோவை இங்கே நம்ம 100 ஆரம்பித்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கீ ஃப்ரேம் தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கீ ஃப்ரேம் தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கீ ஃப்ரேம் பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டுறேன். ஓகே, இப்போ கீ ஃப்ரேம் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வீடியோ ப்ளே ஆகிறது 100 ஸ்பீடில் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங்லேயே நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிருக்கும், ஸ்பீடோட கீ ஃப்ரேம். இப்போ இங்கேருந்து இந்த வீடியோவில் எனக்கு 300 வேணும்னு நான் வைக்கிறேன். எங்கன்னா, இங்கே மாற்றிடுறேன், 300, அதாவது 300 ஸ்பீடு வேகத்தில் அது போகணும்னு வைக்கிறேன். டைமை வந்து கூட்டியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணுறேன், வேகமாக ப்ளே ஆகும்.
வேகமாக அப்ளை ஆகுது. யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கீ ஃப்ரேம்லாம் காட்டும். எனக்கு 300 ஸ்பீடு வந்து இந்த இடத்துல பத்தலைங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். இந்த இடத்துல வச்சு இங்கே தான் கீ ஃப்ரேம் முடிச்சிருக்கேன், அதனால் இந்த இடத்துல வச்சு 300 ஒரு 600 வைக்கிறேன். 600 ப்ளே பண்ணி பார்ப்போம். அதாவது எப்படின்னா, இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர எனக்கு 600 ஸ்பீடில் ப்ளே ஆகணும்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த 600 ப்ளே ஆகிற இடத்துல நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், பேஜ் டவுன் அப்படின்னா அடுத்த ஃப்ரேம் வரும். அடுத்த ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து இதை 70 மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஒரு டோ பேஜ் அப்பு போய்க்கோங்க, 600 இருக்கணும். பார்த்துக்கோங்க, பேஜ் அப் கிளிக் பண்ணால் 600 இருக்கணும், டவுன் கிளிக் பண்ணால் 700 இருக்கணும். அதாவது 600 இதுவரை 600 அடுத்த ஃப்ரேமில் வந்து 70 தான் ஸ்பீடு ப்ளே ஆக போகுது. இப்போ ஒரு டவ பாருங்கள், அதாவது 600 ஆரம்பித்த வீடியோ 70 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல 70 இருக்குங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கீ ஃப்ரேமை 69 வைக்கிறேன் இந்த ஸ்பேஸில். இப்போ அடுத்த பேஜ் டவுன் அடுத்த ஃப்ரேம் போகிறேன், இப்போ கீ ஃப்ரேமை திருப்பி 600 வைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கீ ஃப்ரேமை 599 வச்சுட்டு, கீ ஃப்ரேம்ன்றது நீங்கள் போடுற அமௌண்ட்டு தான், ஒன்றும் பயப்படாங்க. என்னடா என்னென்னமோ விளாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாங்க, தெரிலன்னா சொல்லுங்கள், நான் வந்து கம்ப்ளீட் டியூட்டோரியல் கீ ஃப்ரேம் பற்றி நான் போட்டுறேன். ஓகே, இப்போ நான் 600 போகிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட் வரும், அடுத்து ஸ்லோவாகும். ஸ்லோவான பிறகு என்ன ஆகும்னா, அடுத்து ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்து ஸ்லோவாக போகும். ஸ்லோவாக போகுதுங்களா, ஸ்லோவாக போகும். நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டு ஃப்ரேமே நகட்டி வச்சுக்கிறேன். ஸ்லோவாக போதா, இப்போ இந்த இடத்துல 40 தான் இருக்குது ஃப்ரேமு. திருப்பி வந்து ஒரு 39 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு 40 வைக்கிறேன், சாரி நெக்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு 100 வச்சுறேன், நம்ம நார்மல் வீடியோ மாதிரி. ஓகே, இப்போ ப்ளே பண்ணால் நார்மலாக ப்ளே ஆயிரும். ஓகே, இப்போ ஏன் இந்த தடவை வீடியோ வந்து 10 இருந்த வீடியோ ஏன் வந்து 8 முடியுதுன்னா, நம்ம ஸ்பீடு சேஞ்ச் பண்ணனால அதோடய செகண்ட்ஸ் வந்து டோட்டலாக குறைஞ்சிருச்சு. இது ஏன் ஃப்ரேம் இந்த மாதிரி உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் வீடியோவோட ஃப்ரேம் ரேட் வந்து 29 ஃப்ரேம் தான். ஸோ வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணுறப்ப அது உடையுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்தின ஃப்ரேமோடு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வீடியோவை. இப்போ நம்ம அவுட் வைக்கிறதுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு தடவை நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. மொத்தமாக ரெண்டர் பண்ணி ப்ரிவியூ பார்க்குறதுக்கு இந்த கார்னர் வந்தீங்கன்னா இந்த சைடு ரேம் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சிஎஸ்ஸில். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை இந்த இடத்துல ஃபுல்லாக லோட் ஆகி ரெண்டர் ஆகும், கவனிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டர் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஓகே இந்த இடத்துல கூட நம்ம ஒரு சின்ன ஸ்பீடு கூட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஸ்பீடு கூட்டலாம். 100 இருந்துச்சுல, நான் இந்த இடத்துல வந்து 99 வச்சுட்டு அடுத்த ஃப்ரேமில் சிக்ஸ் 600 வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 2-3 ஃப்ரேம் தள்ளி இங்கே வரப்போ திருப்பி வந்து 599 வச்சுட்டு அடுத்த ஃப்ரேமில் 40 வைக்கிறேன். கொஞ்சம் கூட நம்ம நகட்டிப்போமா, பக்கா. இதில் எந்த ஃப்ரேமோட முடியுதோ நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணி என்ன அமைக்கிறீங்கன்னா அவுட் ப்ரெஸ் ஆகிடும். ஓகே, இது நான் வந்து கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே லாஸ்ட்ல செட்டிங்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும்,
லாஸ்லெஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏவி இருக்குது, இதில் ஹெச் 264 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ நீங்கள் இருந்துச்சுன்னா ஆடியோ போடலாம், அப்புறம் மட்டும் ஆடியோ கிடையாது, அதனால் ஆடியோ இல்லாமல் போட்டுட்டு ஃபைல் வந்து நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்து சேவ் கொடுத்து இப்போ ரெண்டர் பண்ணுறேன். அந்த 6 seconds மட்டும் ரெண்டர் ஆகும். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் இந்த டியூட்டோரியல். இன்னும் இது மாதிரி நிறைய டியூட்டோரியல் வேணும்னா, என்ன டாப்பிக்கில் உங்கள் டியூட்டோரியல் வேணும், என்ன டியூட்டோரியல் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நம்ம ஃப்யூச்சரில் அந்த வீடியோ ஃபுல்லாமே டியூட்டோரியலாக பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.